அனைவருக்கும் நமஸ்காரம். அத்வைதா செவனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிரம்ம முகூர்த்த ரகசியங்கள் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரம்ம முகூர்த்தம், பிராமி முகூர்த்தம், பஞ்ச பஞ்ச உஷத்காலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சூரிய உதயத்திற்கு 48 நிமிடங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை உள்ள அந்த நேரத்தை வந்து பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஆக்ஞா சக்கரத்தினுடைய பின்புறமும் சஹஸ்ர சக்கரத்தினுடைய கீழ்பாகம் இரண்டும் சேருகின்ற இடத்துல பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாண்டும், அந்த இடத்திலேயே பிட்யூட்டரி ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாண்டும் வந்து இருக்குது. இங்கே வந்து வெளிச்சம் படாத நேரத்தில் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. இது வந்து மனித உடம்பிற்கு நல்லதை செய்யக்கூடியது. அப்படி பார்த்தோம்னா 9:00 இந்த நேரத்தில் வந்து நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு ஆட்டோமேட்டிக்காக 6 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அதுவாகவே வந்து விழிப்பு அப்படின்றது வந்துடும். அப்படி பார்த்தா 9:00 நாம் படுத்துட்டா அதிகாலையில் 3:00 வந்து நமக்கு விழிப்பு வந்துடும். ஆதி காலத்துலலாம் இப்படித்தான் 3:00 எழுந்து அவங்க வந்து விவசாயம் செய்வதற்காக அவங்களுடைய நிலங்களுக்கு வந்து போயிடுவாங்க. அப்போது அந்த 3:00 இந்த 6:00 வரை அந்த காலத்தை வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுரப்பி வந்து வெளிச்சம் படாத நேரத்தில் வந்து இது சுரக்க ஆரம்பிக்கும். வெளிச்சம் பட்ட உடனே அதனுடைய சுரப்பு அப்படின்றது வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போது அந்த மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரப்பது அப்படின்றது மனிதனுடைய உடம்பிற்கு மிகவுமே நல்லது. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவச்சதே அப்படின்ற ஸ்லோகம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து சுப்ரபாதம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் வால்மீகி முனிவர் ஸ்ரீமத் ராமாயணத்தில் எழுதின வரிகள் தான் இது. நாம் இதை கேட்ட உடனே இது வந்து சுப்ரபாதம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த சுப்ரபாதத்தை எழுதியவர் வந்து அவருடைய பெயர் வந்து ரம்ய ஜாமத்ரு முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து நாம் எழுதுகின்ற சுப்ரபாதம் என்றும் அழியாது இருக்கணும் அப்படின்னு யோசித்து ராமாயணத்தில் இருக்கின்ற இந்த வரிகளை வந்து தன்னுடைய அதாவது சுப்ரபாதத்தில் முதல்ல எடுத்துகிட்டு வந்து வச்சார். அதனால தான் இன்றளவும் கூட அழியாமல் எல்லா மொழிகளிலேயும் இந்த சுப்ரபாதம் இருக்குது. இதில் வந்து விஸ்வாமித்ர முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராமா லக்ஷ்மணா சந்தியா காலம், அதாவது காலை சந்தியா காலம் வருது, இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவது புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்ட ஆதாரம் இது. அதனால் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து விட வேண்டும் அப்படின்றது இதில் வந்து நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட 4 மணிக்கே வந்து எழுந்துப்பாங்க, அதை நாம் பார்க்குறோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் கோழிகள், பறவைகள், அதுக்கப்புறம் பூக்கள் பூக்கிறது கூட இந்த காலகட்டத்தில் தான். அதாவது இயற்கையே வந்து மனிதனுக்கு அந்த ஆற்றலை வந்து கொடுத்துருக்கிறது. எப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா, நம்ம குழந்தையாக இருக்கும்போதே நம்ம 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நமக்கு அங்கேயே வந்து உருவாக்கப்படுகின்றது. ஆனால் நாம் வந்து அதை வந்து பெருசாக மதிக்கிறது கிடையாது. குழந்தை எழுந்திரிச்சாலும் நம்ம என்ன செய்வோம், துணியில் போட்டு நல்லா ஆட்டி விட்டுடுவோம், தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து எழுந்துக்கணும். எழுந்துட்டு நம்ம தியானம் பண்ணுறது, குளிச்சுட்டு பூஜை புனஸ்காரங்கள் செய்வது, இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பதை நாம் பார்க்கலாம். முன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை, அதற்கு வழியே தெரியல, ஆனால் நம்ம படுத்து தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் ஆக்சிடெண்ட், அதாவது காலையில் 4 மணிக்கு அந்த வாக்கில் நம்ம எழுந்திருச்சோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் அந்த பிரச்சனைக்கு வழி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அது யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான், அதாவது சூரிய பகவானிலிருந்து வருகின்ற அந்த கதிர்கள் தான் நமக்கு அந்த யோசனையை வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து நாம் வந்து முழுசாக உள்வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த அதிகாலை நேரத்தில் வந்து நாம் எழுந்துக்கணும். அதிகாலை நேரத்தில் எழுந்துக்கும் போது நமக்கு ஐஸ்வர்யம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஐஸ்வர்யத்தை தருபவர் யார் அப்படின்னு கேட்டால் அக்னி தேவன், அதாவது சூரிய பகவான். சூரிய பகவான் தான் வந்து சர்வ தேவதைகள் சூரிய பகவான்லேயே இருப்பதாக நமக்கு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிகாலை நேரத்தில் நாம் எழுந்து குளிச்சுட்டு நமக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து நாம் தியானத்தின் மூலமாக பெறலாம். அதாவது
தியானம் செய்யும்போது நமக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து நாம் மனக்கண் முன் வந்து வர வைக்கணும். அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர் ஆகணும், நீங்கள் வந்து பெரிய தொழிலதிபர் ஆகணும், இந்த மாதிரியான ஒரு கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த நேரத்தில் அமர்ந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரியும் அந்த இடத்துல ஒரு பெரிய சேர் இருக்கிற மாதிரியும் அதில் நீங்கள் அமர்ந்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரியும் இந்த மாதிரியான ஒரு கற்பனை உலகத்தை வந்து நீங்கள் உருவாக்கி அதை வந்து நீங்கள் நினைத்து தியானம் செய்யும்போது ஒரு காலகட்டத்தில் இந்த கனவு அப்படின்றது வந்து நிஜமாகும். அதாவது குறுகிய காலகட்டத்திலேயே வந்து இது வந்து நடக்கும். நம்மளுடைய எந்த விதமான பிரயத்தனமும் இன்றி சீக்கிரமாக இது நடக்கும். இது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னா, இது வந்து இயற்கை. இயற்கைக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குது. இயற்கையில் இல்லாத பொருட்களே எதுவுமே கிடையாது. ஆனால் இயற்கையோடு நம்முடைய அணுகுமுறை அப்படின்றது வந்து சரிவர இருக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து சீக்கிரமாக நடக்கும். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, கனவு என்பது தூங்கினதுக்கு அப்புறம் காண்பது அல்ல. அதாவது கனவு அப்படின்றது தூங்கினதுக்கப்புறம் நமக்கு வருகின்ற அந்த கனவு அல்ல. கனவு என்பது நம்மை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து என்ன ஆக போகிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறணும், இமேஜினேஷன் செய்துக்கணும், கற்பனையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த கற்பனை நம்ம வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நாம் நம்மளுடைய மனக்கண் முன் வர வச்சு நம்ம அதை தியானம் செய்யும்போது அது சீக்கிரமாக நமக்கு வந்து கிடைக்கும். அதற்கான முயற்சிகளும் நாம் செய்யணும், தியானமும் வந்து நம்ம செய்யணும். அதாவது காலம் அப்படின்றது வந்து நமக்கு இந்த விதமான முயற்சிகளை வந்து நமக்கு சீக்கிரமாக உருவாக்கி நம்மிடத்தில் வந்து கொடுக்கும். சாதனையாளர்கள் பலர் வந்து காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் எழுந்தவர்களாகத்தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம படிக்கும்போது அவங்க காலை நேரத்தில் எழுந்தவர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இயற்கைக்கும் நமக்கும் அவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம அதை எதையுமே புரிஞ்சிக்காமல் இயற்கையாரோ நம்ப யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழறதுனால தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நோய்களாலையும் நிறைய பிரச்சனைகளாலையும் நம்ம வந்து ரொம்பவே வருத்தப்படுறோம். ஆனால் இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல மனதில் வந்து ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது வந்து இயற்கை முதல்ல நமக்கு கொடுத்துடும். அதாவது ஒரு விஷயம் நடக்க போது நமக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த தன்னம்பிக்கை அப்படின்றது இயற்கை வந்து நம்ம கிட்ட கொடுத்துடும். அது எப்போ கொடுக்கும் அப்படின்னா, இயற்கையோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் போது தான் அந்த தன்னம்பிக்கை அப்படின்றது வரும். அப்போ இயற்கையோடு நம்மை நாம் எப்படி ஒருங்குபடுத்தி கொள்வது அப்படின்னா, இந்த அதிகாலை நேரத்தில் எழும்போது அந்த சக்தி அப்படின்றது வந்து நம்மளுடைய உடம்பு நம்மை அறியாமலேயே வந்து அதை உள்வாங்கிக் கொள்ளும். இயற்கையோடு ஒன்றி வாழும்போது நமக்கு வந்து அரிய பல விஷயங்கள் வந்து நடக்கும். சாதனையாளர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மாற்றுகின்ற இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நாமும் நம் வாழ்வில் கடைபிடித்து சாதனையாளர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மாறணும் அப்படின்ற ஒரு சிறிய முயற்சி தான் இந்த ஒரு பதிவு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.